ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். இந்தியாவில் கிட்டத்தட்ட 60,000 மேற்பட்ட பெட்ரோல் பம்ப்ஸ் இருக்குது. அதில் 95% பெட்ரோல் பம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய ஆயில் கம்பெனி இது தான். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு வர பெரும்பாலான ரெவன்யூ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனையில் இருந்து தான் வருது. சில நாட்களில் மட்டும் நம்ம குடிமகன்களுடைய அருளால் அந்த வசூல் சாதனம் முறியடிக்கப்படுது. ஆனால் கான்ஸ்டண்ட்டாக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் இருந்து தான் ரெவன்யூ வருது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் எல்லாமே திடீர்னு வெடிக்குது, திடீர்னு பத்திக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் வாகனங்களுடைய விற்பனை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்மளுடைய வாகனத்தில் பெட்ரோலோ அல்லது டீசலோ ஒரு பெட்ரோல் பம்பில் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பெட்ரோல் பம்பில் நமக்குன்னு சில ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கு அப்படின்னா அதோட டீலர் கிட்ட மார்க்கெட்டிங் டிசிப்ளின் கைட்லைன்ஸ் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் படி எந்த பெட்ரோல் பம்பா இருந்தாலும் சரி அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூமை நீங்க ஃப்ரீயா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம், ஸோ திடீர்னு நமக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வருது அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற பெட்ரோல் பம்புக்கு போயிட்டு நீங்க தாராளமா அந்த வாஷ்ரூமை ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ஸுக்கு இது பெரும்பாலும் யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னாலுமே இப்போ லேடிஸ் எங்கேயாவது போய்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அர்ஜென்ட்டா வாஷ்ரூம் யூஸ் பண்ணனும் அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற பெட்ரோல் பம்புக்கு போயிட்டு நீங்க தாராளமா அந்த வாஷ்ரூமை நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பெட்ரோல் பம்ப்ல பெட்ரோல் ஃபில் பண்ணா மட்டும் தான் நீங்க வாஷ்ரூமை யூஸ் பண்ணனும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க அங்க பெட்ரோல் போடலனாலும் பரவாயில்ல, தாராளமா அங்க இருக்கிற வாஷ்ரூமை யார் வேணாலுமே ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இரண்டாவது விஷயம், நீங்க எந்த பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போனாலுமே அங்க நீங்க இலவசமா நீங்க வந்து குடிநீரை பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு பெட்ரோல் பம்ப் போறீங்க, அங்க பெட்ரோல் போடணும் அப்படின்ற கூட அவசியம் கிடையாது. நீங்க பெட்ரோலே போடலனாலும் பரவாயில்ல, அங்க இருக்கிற குடிநீரை நீங்க ஃப்ரீயாவே பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி அங்க தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய வாட்டர் பாட்டில அந்த குடிநீரை தாராளமா நிரப்பிக்கலாம். சோ இனிமே உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற பெட்ரோல் பம்ப்ல போய் நீங்க தாராளமா அந்த குடிநீரை பயன்படுத்திக்கலாம். மூணாவது விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான், ஆனா அப்படி தெரிஞ்சுமே சில பேர் ஒரு சில தவறுகள் பண்றீங்க. அது என்னன்னா நாம எந்த பெட்ரோல் பம்ப்ல வேணாலுமே நம்மளுடைய வாகனத்துக்கு ஃப்ரீயா காத்த செக் பண்ணி ஏரை ஃபில் பண்ணிக்கலாம். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பம்ப்ல ஏரை ஃபில் பண்ணிக்கிறாங்க, ஆனா அங்க வேலை செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா காசு கொடுத்துட்டு வராங்க, 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுத்துட்டு வராங்க. சோ இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க விருப்பப்பட்டு குடுக்குறீங்க அப்படின்னா அதுல தவறு கிடையாது. பட் அங்க ஏர் ஃபில் பண்றவரு காசு கொடுக்கணும்னு கேக்குறாரு இல்ல கட்டாயப்படுத்துறாரு அப்படின்னா நாம கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த மார்க்கெட்டிங் டிசிப்ளின் கைட்லைன்ஸ் உடைய அக்ரிமெண்ட் படி எந்த பெட்ரோல் பம்பா இருந்தாலும் சரி அங்க நீங்க பெட்ரோலை ஃபில் பண்ணலனாலும் பரவாயில்ல, பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. சோ ஃபில் பண்ணலனாலும் பரவாயில்ல, தாராளமா நீங்க உங்களுடைய வாகனத்துக்கு ஏரை செக் பண்ணி நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு பெட்ரோல் பம்ப்ல நைட்ரஜன் கேஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க காசு கொடுத்து தான் ஃபில் பண்ணிக்கணும். நார்மல் ஏர் இருக்கு அப்படின்னா அதை நீங்க தாராளமா ஃப்ரீயா செக் பண்ணி ஏரை ஃபில் பண்ணிக்கலாம். நாலாவது விஷயம், இப்போ ஒருத்தருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு, ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் தேவைப்படுது. ஆனா உங்க பைக்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற பெட்ரோல் பம்ப்ல போய் நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கேட்டீங்கன்னா அவங்க இலவசமா உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பாத்தீங்கன்னா வித் அன் எக்ஸ்பைரி டேட் குள்ள இருக்கணும். அதே மாதிரி இப்போ விபத்து ஏற்பட்டவருடைய வீட்டுக்கு எமர்ஜென்சியா நீங்க கால் பண்ணி சொல்லணும். சோ உங்களுடைய மொபைல்ல சார்ஜ் இல்ல இல்ல பேலன்ஸ் இல்ல அப்படினா அதே மாதிரி நீங்க பெட்ரோல் பம்ப்ல போனீங்கனாலுமே உங்களுக்கு ஃப்ரீ காலிங் சர்வீஸும் இருக்கு. சோ உங்களுக்கு எமர்ஜென்சியா உங்களுக்கு யாருக்கோ கால் பண்ணனும் அப்படினா பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போய் நீங்க கால் பண்றதுக்கான வசதி கேட்டிங்கனா தாராளமா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க காலிங் சர்வீஸ் யூஸ் பண்றதுக்கு நீங்க பெட்ரோலை ஃபில் பண்ணி இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் பம்ப்ல மார்க்கெட்டிங் டிசிப்ளின் கைட்லைன்ஸ் அக்ரிமென்ட் படி நமக்கு பல ஃப்ரீ ரைட்ஸ் இருக்கு. என்னதான் நமக்கு பல ஃப்ரீ சர்வீஸ் பெட்ரோல் பம்ப்ஸ்ல இருந்தாலுமே நாம ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பெட்ரோல் பம்ப்ல எடுத்து செஞ்சே ஆகணும். இப்போ நம்ம வாகனத்துக்கு பெட்ரோலோ அல்லது டீசலோ ஃபில் பண்றோம் அப்படினா கட்டாயமா அந்த வாகனத்தை ஆஃப் பண்ணி தான் இருக்கணும். முடிஞ்ச அந்த வாகனத்துல இருந்து நாம இறங்கி இருக்கிறது நல்லது. அதே மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷனை தவிர்த்து நம்ம வாட்டர் கேன்ல பெட்ரோலோ அல்லது டீசலோ வாங்குறதை தவிர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பெட்ரோல் ஸ்டேஷன் ரொம்பவே ஃப்ளேமபிளான ஒரு இடம் அப்படின்றதால அந்த இடத்துல புகை பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் ஸ்டேஷன்ல நீங்க மொபைல் யூஸ் பண்றதை தவிர்த்துக்கோங்க. அப்புறம் எப்படி நான் கூகுள் பே அல்லது போன் பே யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்றது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து
கொடுத்துக்கோங்க. அதையும் மீறி நீங்க கூகுள் பே அல்லது ஃபோன் பேல தான் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் பெட்ரோல் ஸ்டேஷன்ல மொபைல் போன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இதை பத்தி எல்லாமே ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம பெட்ரோல் சம்பந்தமான எக்கச்சக்கமான டவுட்ஸுக்கு நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். சோ அந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு பெட்ரோல் பம்ப்ல அந்த பெட்ரோல் ஏதோ கலப்படம் பண்றாங்க, இல்ல அந்த பெட்ரோலுடைய அளவுல வந்து நமக்கு ஏதோ மாறுபாடுகள் தெரியுது, சோ அதை நம்ம செக் பண்ணணும், எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இதை பத்தியுமே ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். சோ அந்த வீடியோக்கான லிங்கையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த மந்தோட எண்ட்ல நாம ஒரு ரைட் போறதா சொல்லியிருந்தோம். சோ அந்த ரைடுக்கான அப்டேட் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் பண்றேன். சோ இனிமே என்ன நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுடைய லிங்கையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்டிஎஸ் ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து பாக்குறேன். கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. மத்த எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. லவ் யூ எம்டிஎஸ். நன்றி.